ஹலோ வீவர்ஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதிக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் எல்லா ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நேட்டிவிட்டி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மூலியமாக அப்ளை பண்ணலாம் ஆல் இந்தியா கோட்டால மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இணையிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலாம் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் முப்பதாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணி அவங்க கைக்கு வர மாதிரி பண்ணோம் ஸோ இது வந்து ஆஃப்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கொரியரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஃபீஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிஐ கலெக்டில் பே பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் இண்டியா கோட்டையில் சீட் ஃபில் ஆகலைன்னா அது ஸ்டேட் கூட ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் காஸ்ட் ஆயர் ரூபாய் நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் தென் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் ஆயர் ரூபாய் யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி தி செலெக்ஷன் கமிட்டி டேரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு சாயந்தரம் அஞ்சரைக்குள்ளே முப்பதாம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ளே வர மாதிரி பண்ணணும் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டு போட்டோ காப்பீஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸோட இதையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் ஒரிஜினல்ஸ் அனுப்ப தேவையில்லை ஸோ நீங்கள் கொரியர் அனுப்ப வேண்டியது உங்கள் ஓன் ரிஸ்க் தான் அந்த பொங்கல் எல்லாம் டிலே ஆயிருச்சு ரிப்பப்ளிக் டேயில் வந்து லீவு டெலிவரி ஆகலாம் நீங்கள் எந்த கிளைமும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பிரீராக ப்ரா பிளான் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிருங்க ஸோ செலெக்ஷன் வந்து ப்யூர்லி ஆன் வந்து நீட் மார்க் வச்சு தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டு வரும் இந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் வந்து கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகே தென் வந்து யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள்னா ஆல்ரெடி சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதி படிச்சுட்ருக்கோம் எலிஜிபிள் கிடையாது தென் வந்து ஒகேஷனல் படித்தவங்க கிடையாது இப்போ ரெண்டு பேரும் தான் எலிஜிபிள் கிடையாது தென் டுவெல்த்து வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணலையோ அந்த போர்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட் போர்டு தவிர்த்து வேறு எந்த போர்டில் படித்தாலும் நீங்கள் ஈக் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு வரணும் ஸோ அவங்க தான் எலிஜிபிள் ஓகே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க கோவிட் இன்டர்செக்ஷன் அதெல்லாம் சேம் தான் ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து லட்ச ரூபா ஃபீஸு எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஒன்றே லட்சரூவா ஃபீஸு தென் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து எஸ்பிஐ செலெக்டில் தான் பண்ணணும் கவு அப்ளிகேஷனுக்கு ஆயரருவா பே பண்ணுறீங்க கவுன்சிலிங்க்கு ஒரு ஆயிரரூவா பே பண்ணணும் அதுவும் எஸ்பிஐ கலெக்டில் தான் தென் அது முடித்து நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூவா வந்து அலாட்டி பே பண்ணணும் அதுவும் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா தான் நீங்கள் பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு அந்த ஹால்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணி இருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் நீட் ஸ்கோர் கார்டில் எந்த ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோ தான் பேஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டுவெல்த்தில் படிச்சிங்களோ அந்த சிலபஸ்க்கான கோட் கொடுத்துருக்காங்க ஹச்எஸ்சி சிபிஎஸ்சி ஐ ஐஎஸ்சிஇ அதர்ஸுக்கு வந்து கோட் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் கோட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கோடும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் சார் என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்புனா நீட் ஸ்கோர் கார்டு அட்மிட் கார்டு டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் அண்ட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் தென் டிஸ்கன்யூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா பெனால்ட்டி பே பண்ணுற மறுத்துட்டு இருக்கும் அதை குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணுறதா இருந்தால் ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் நம்ம எப்படி பே பண்ணுங்கிறத நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எந்தெந்த காலேஜ் சீட்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா அக்கிலா அக்கிலா காலேஜில் ஆறு சீட் இருக்குது சித்தாவில் ஜேஎஸ்சியில் ஆறு ஒன்பது சீட்டு எக்ஸ்எலில் ஒன்பது சீட் நந்தாவில் ஒன்பது சீட்டு ஆர்விஎஸில் அஞ்சு சீட் இருக்குது மரியா சித்தாவில் பதினஞ்சு சீட் இருக்குது சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து எட்டு சாயராமில் வந்து எட்டு சீட்டு வேலுமையிலமில் ஆறு சீட் இருக்குது இது வந்து சித்தாவில் ஆயு ஆயுர்வேதிக் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா காலேஜ் ஆஃப் கோயமுத்தூர்ல வந்து ஆறு சீட்டு தர்மா ஆயுர்வேதில் ஆறு சீட்டு மரியாவில் ஆறு சீட்டு சாய்ராமில் எட்டு இருக்கு அப்புறம் ஹோமியோபதி பார்த்திங்கன்னா ஹனிமன் ஹோமியோபதியில் எட்டு சீட் இருக்குது நந்தாவில் வந்து ஒன்பது சீட்ருக்கு மரியா ஹோமியோபதியில் ஒன்பது சீட்டு மார்ட்டின் ஹோமியோபதியில் எட்டு சீட்டு ஆர்வியஸில் எட்டு தென் சாரதா கிருஷ்ணாவில் வந்து பதினஞ்சு சீட் இருக்குது சிவராஜ் ஹோமியோபதியில் எட்டு சீட்டு சாய்ராம் ஹோமியோபதியில் அகைன் எட்டு சீட் இருக்குது வெங்கடேஸ்வராவில் பதினஞ்சு இருக்குது ஒயிட் மெமோரியில் பதினஞ்சு இருக்குது எக்ஸ்எலில் பதினஞ்சு இருக்குது எஸ்விஎஸ்ஸில் வந்து எட்டு இருக்குது இதில் எதெல்லாம் சீட் ஃபில் ஆகலையோ அதெல்லாம் ஸ்டேட் கோட்டக்கு ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ ஓப்பனில் யார்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸ்டேட் ஆல் இந்தியா கோட்டையில் வந்து யார்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதை நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் கண்டக்ட் பண்ணுறதுனால என் இப்படிக்கு பார்ட்டிசிபேட் ஸோ நிறைய டிக்ளரேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேக்சின்ஸ் போட்டேங்கிறதுக்கான டிக்ளரேஷன்ஸு அப்புறம் இந்த பாண்டு நான் ஜாயின் பண்ணனா நான் கண்டிப்பாக இங்கே கன்னியூ பண்ணுவேன் அஞ்சு வருஷம் கண்டினியூ பண்ணுவேன் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவேன்ற மாதிரி நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்மிஷன் கிடைக்கிற பட்சத்தில் தென் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸையும் இருந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் என் பையன் இங்கே தான் படித்தான் தமிழ்நாட்டில் தான் படித்தான் வந்து நான் வந்து டியூஎல் வேறு எங்கேயும் நான் ஜாயின் பண்ணலை அந்த மாதிரி டிக்ளரேஷன்ஸ் ஜென்ரல் டிக்ளரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது காமன் தான் எல்லாத்துக்குமே அது காமனாக இருக்கிறது தான் தென் நீங்கள் வேறு ஏதாவது ரெப்பர்சென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பதில்னா அந்த அத்தாரிசேஷன் லெட்டர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் ஜென்ரல் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க செக்லிஸ்ட் முடிஞ்சோடனே வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட்டு டூ டே டூ பேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிறேன் அதை ஃபில் பண்ணி நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன்ஸ் ஓகே ஸோ இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்டு தென் வந்து அனெக்ஷன் நம்ம பார்த்துருவோம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆயிரரூபா கவுன்சிலிங் ஃபீஸ் ஆயிரரூபா சீட் செலக்ட் ஆனால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து உங்களுடைய சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் இது இது வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் ஸோ ஆல் இந்தியா ரோல் நம்பர் ரேங்க்கு ஸ்கோரு நீட் ரேங்க்கு தென் மேலே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டேட்டு அண்ட் டீட்டெயில்ஸ் ட்ரான்சாக்ஷன் நம்பரு இதெல்லாம் ஜென்ரல் நார்மல் தான் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க டிக்ளேரேஷன் அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஏதோ ஒரு இதுவும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்ற மாதிரி நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஸோ இந்த ஆளுங்க கூட ஏதாவது அப்ளை பண்ணால் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்